வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி. திங்க் அபவுட் இட். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி இந்த சிசி வந்து ப்ரீமியர் ப்ரோவில் வந்து பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணேன்னு எடுத்ததாக மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நியூ ஐட்டம் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா சீக்வன்ஸ்ன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதில் செட்டிங் போயிட்டு தென் எடிட்டிங் மோட வந்து கஸ்டமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. தென் டைம் பேஸ் வந்து ஒரு 30 வச்சுக்கோங்க, 30 or 60 இங்கிலீஷ் தான். தென் ஃப்ரேம் சைஸ் 1080, தென் ஹாரிசாண்டல், தென் இதோட வேல்யூ வந்து 1300. ஸோ சேம் நீங்கள் இதே வேல்யூ வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம், உங்கள் விஷ் எந்த வேல்யூனாலும் வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. தென் உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் ஆர் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் ஃபுட்டேஜ் அலைன் பண்ண பிறகு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஐட்டம் இருக்கும், இதில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஓகே கொடுத்துக்கோங்க. தென் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ட்ராக் பண்ணி உங்கள் ஃபுட்டேஜுக்கு மேலே வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து கட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. அப்படி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் இங்கே இல்லாட்டினா விண்டோஸில் போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். தென் எஃபெக்ட்ஸில் போய் லுக்ஸ்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் மேஜிக் புல்லட் லுக் பிளக்இன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இங்கே வந்து லுக்ஸ்னு வந்து காட்டும். ஸோ நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலே போதும், ரெண்டுக்கும் சேம் தான். நீங்கள் வேறு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணினாலே ரெண்டுக்குமே வந்து எடுக்கும். தென் கீழே வந்தீங்கன்னா ஆர்ஜி மேஜிக் புல்லட் லுக்கில் லுக்ஸ்ன்னு இருக்கும், இதை ட்ராக் பண்ணி உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்து போட்டுருங்க. ஸோ அப்ளை கொஞ்சம் டைம் எடுக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் கண்ட்ரோல் போய்க்கோங்க. அப்படி உங்களுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோல் இல்லாட்டினா கூட விண்டோஸில் பண்ணினாலும் எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோல் வந்து வந்துடும். தென் இப்போ மோஷன் தேவையில் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் லுக்ஸில் வந்து எடிட் லுக்குன்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஓப்பன் ஆக கொஞ்சம் லேட் ஆகும், இதை வெயிட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கும், இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் அப்படி இருக்கும், தென் மெயினில் வந்து அஃபெக்ட் ஆகாது. டூல்ஸில் போய் பாப்புன்னு இருக்கும், இதை ட்ராக் பண்ணி கீழே வந்து போட்டுருங்க. தென் உங்கள் டூல்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் பாப் இதோட வேல்யூ வந்து 100 வந்து வச்சுக்கோங்க. தென் சைஸ் இதோட வேல்யூ வந்து 300 வந்து வச்சுக்கோங்க. தென் அகைன் வந்து உங்கள் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு தென் எக்ஸ்போசர் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் இருக்கும், இதை ட்ராக் பண்ணி உங்கள் பாப்புக்கு அடுத்து வந்து போட்டுக்கோங்க. தென் ஸ்ட்ரோப்ஸ் இதோட வேல்யூ வந்து 0.50 இந்த வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தென் டிஃப்யூசன் இருக்கும், இதை ட்ராக் பண்ணி உங்கள் எக்ஸ்போசருக்கு அடுத்து வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. தென் டூல்ஸ் அகைன் ஓப்பன் பண்ணி ஹேஸ் அண்ட் ஃப்ளார் இருக்கும், இதை ட்ராக் பண்ணி உங்கள் டிஃப்யூசனுக்கு அடுத்து வந்து போட்டுக்கோங்க. தென் ஸ்பிளிட்ஸ் இதோட வேல்யூ வந்து 12.8 இந்த வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. தென் சாஃப்ட்னஸ் இதை வந்து 0 வச்சுக்கோங்க. தென் ரீச் இதோட வேல்யூ வந்து 50.5 இந்த வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. தென் ரெஃப்ளெக்ஷன் எக்ஸ்போசர் இதோட வேல்யூ வந்து -0.50 இந்த வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. ஸோ மிச்சப்படி எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. தென் அகைன் வந்து உங்கள் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து எச் சாஃப்ட்னஸ்ன்னு இருக்கும், உங்கள் பார்த்தீங்கன்னா எச் சாஃப்ட்னஸ் இருக்கும், இதை ட்ராக் பண்ணி உங்கள் ஹேஸ் அண்ட் ஃப்ளார்க்கு அடுத்து வந்து போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஒய் இதோட வேல்யூ வந்து லைக் 0.3 இந்த வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. தென் ஆஸ்பெக்ட் இதோட வேல்யூ வந்து 0.764 இந்த வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. தென் ஸ்ப்ரெட் இதோட வேல்யூ வந்து 0.215 இந்த வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே ரைட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சிசி வந்து மாறிடும். தென் அகைன் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் போயிட்டு தென் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இதை ட்ராக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு மேலே வந்து போட்டுக்கோங்க. தென் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருமே உங்கள் ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு தென் எஃபெக்டில் போய் ஷார்பன் வந்து சர்ச் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளர் அண்ட் ஷார்பனில் ஷார்பன் இருக்கும், இதை ட்ராக் பண்ணி இப்போ கிரியேட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்து போட்டுருங்க. தென் எஃபெக்ட் கண்ட்ரோலில் போய் தென் ஷார்பன் அமௌண்ட்டுன்னு இருக்கும், இதோட வேல்யூ வந்து 50 வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ரிவ்யூ பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் இந்த சிசி வந்து கிரியேட் பண்ணுறது.
ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட்னா அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.